ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சாரீ எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நீட்டாக அழகாக டக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை டக்கின் பண்ணோம். செகண்ட் ரவுண்ட் அப்படியே சாரியை எடுத்து லெஃப்ட் சைட் ஷோல்டரில் போட்டுடணும். இந்த ரைட் சைட் லைட்டாக வந்து டக் பண்ணிக்கோங்க ஒரு கிரிப்புக்காக. ஸோ மறுபடியும் உங்களுக்காக காமிக்கிறேன், ஒரு ரவுண்டு வந்துட்டு இந்த லெஃப்ட் சைட்லையும் லைட்டாக டக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ளீட்ஸ் நீங்கள் இந்த டைமில் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டே கூட நம்ம எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டே எடுத்துட்டு இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிளம்பணும், டைம் இருக்காது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் கிளம்பும் போது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் கிளம்பலாம். ஸோ ஃப்ளீட்ஸ் நல்லா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஷோல்டர் மேலே, லெஃப்ட் சைட் ஷோல்டர் மேலே போட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கீழேயும் விடாதீங்க, ரொம்ப மேலேயும் விடாதீங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரிக். ஒரு ரெண்டு ஃப்ளீட்ஸ் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சு பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக கவர் ஆகிடும். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஒரு சேஃப்டி பின் போட்டுருந்தேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சு, ஃபஸ்ட்டு டூ ஃப்ளீட்ஸை மட்டும் தள்ளி வச்சு பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கவரேஜுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்படியே எடுத்து கூட நம்ம பின் பண்ணலாம். சில பேர் இந்த மாதிரி எடுத்து பின் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா கழுத்து, சில பேருக்கு வந்து ரொம்ப கழுத்து கிட்ட போயிடும் அந்த லாஸ்ட்டு ஃப்ளீட்டு, அந்த ஷோல்டர் கிட்ட இருக்கிற ஃப்ளீட்டு. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அந்த ரெண்டு மூணு ஃப்ளீட்ஸ் மட்டும் ஒன்றா வச்சு உங்களோட ப்ளவுஸில் வந்து அந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளீட்ஸை எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கையிலே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக செட் ஆகிடும். ஸோ ரைட் சைடு எடுத்து அதை லெஃப்ட் சைட் கொண்டு வந்து ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா உங்களோட இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து ஒரு பின் போட்டுருங்க. இதுக்கப்புறம் நான் பாட்டம் ஃப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன். எனக்கு வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் எடுத்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில பேருக்கு வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் எடுப்பீங்க, அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட கையோட இதுவை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் எடுங்க. ஸோ நல்லா டைட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் வரும். மறுபடியும் உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பாட்டம் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கட்டை விரலையும் சுண்டு விரலையும் அளவு வச்சுட்டு கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும்.
இந்த மாதிரி ஒரு கை வச்சு அழகாக வந்து செட் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் போட்டுருங்க. இப்போ உங்களோட இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து ஒரு பெரிய சேஃப்டி பின்னாக போட்டுருங்க. ஏன்னா ஹெவி சாரின்றதுனால பெரிய சேஃப்டி பின் யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத உள்ள இன்ஸ்கர்ட்குள்ளே விட்டுருங்க. சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து அப்படியே உள்ளே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி நல்லா நீட்டாக வந்து வச்சுருங்க. அப்போ தான் வந்து வயிறு பெருசாக இருந்தால் கூட தெரியாது. பார்த்தீங்கன்னா சூப்பராக நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபேட்டாக இருந்தீங்கன்னா கூட ரொம்ப ஃபேட்டாக தெரிய மாட்டீங்க, ஓரளவுக்கு வந்து லீனாக தெரிவீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் என்னோடய ப்ளவுஸ் இதனோட ப்ளவுஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் ஃப்ளீட்ஸ்லாம் கையிலே அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக நீட்டாக இருக்கும். இங்கே வேணும்னா நீங்கள் வந்து போடுறதுக்கு முன்னாடி அயன் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா கையிலே இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நீட்டாக செட் ஆகிடும் உங்களுக்கு. இந்த ஸ்டெப்ஸ் சைடில் வந்தால் தான் அழகாக இருக்குமே. சாரி கட்டினாலே இந்த ஸ்டெப்ஸ்லாம் செட் ஆனால் தான் பார்க்க ரொம்ப நீட்டாக ஸ்ட்ரக்சராக தெரிவீங்க.